ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ சாப்டர் ஒன் ஒன் அல்ஜிப்ரா பாயிண்ட் செவன் சரிங்களா இதில் வந்து சம் ஃபுல்லாகவே பார்க்கலாம் பயிற்சி கணக்குகள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் சம் பாருங்க எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் மற்றும் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு ஜீரோ என்ற சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைக இந்த கோடுகளும் அச்சும் இணைந்து ஏற்படுத்தும் நாற்கரத்தின் பரப்பை காண்க சரிங்களா அதேதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மூணு ஈக்வேஷன் கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் போர் இஸ் ஈக்வல் டு நாளும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்கரம் கிடைக்கும் அதனுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க சரிங்களா சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் போர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குல்ல இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடை கண்டுபிடிச்சு கிராஃப் வரைஞ்சோமோ அதே மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம வரையப் போறோம் சரிங்களா சோ நல்லா கவனிங்க டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் போர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கா இப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த மைனஸ் ஒய்ய இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா பிளஸ் ஒயின்னு வந்துடும் அப்ப இங்க என்ன இருக்கும் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு ஒய் புரிஞ்சுதுங்களா இங்க இருக்க மைனஸ் ஒய்யை மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன் அப்ப பிளஸ் ஒய்னு கிடைச்சிருச்சு சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன் அப்படின்னா இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து போறேன் எக்ஸ் ஒய் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டுனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்

சரிங்களா சோ இப்போ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு லைன் வரையறோம் அதுக்கு அப்புறமா இதுக்கு தனியா வரையணும் இதுக்கு தனியா வரையணும் சோ மூணு லைன் வந்து நம்ம இப்போ இந்த சமக்கு வரையணும் ஏன் அப்படினா மூணு ஈக்குவேஷன் இருக்குல அதனால நம்ம இதல மூணு லைன்ஸ் வந்து நம்ம வரையப் போறோம் சரிங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு x 3 அதுக்கு நம்ம லைன்ஸ் வரையலாம் அப்ப x 3 அப்படினா x எங்க இருக்கு நான் இங்க வந்து கிராஃப் வரையிட்டேன் ஸ்கேல் அளவு திட்டம் நீங்க எழுதிக்கோங்க இங்க எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் சோ ஃபர்ஸ்ட் என்னது இங்க எனக்கு கொஸ்டின்ல எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ சரிங்களா சோ அப்ப எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ அப்படின்னா எக்ஸ் த்ரீ இங்க இருக்குமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இது பாயிண்ட் ஜாயின் வச்சுட்டோம் அதை என்ன பண்ணிடலாம்னா ஒரு லைனா நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இது ஜாயின் பண்ணியாச்சு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்வல் டு த்ரீ அப்படிங்கிற ஈக்வேஷன் அடுத்து என்ன இருக்கு கொஸ்டின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் இப்ப இதே எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபைவ் இங்க இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் இங்க பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இதுக்கு நேரம் நம்ம ஒரு லைன் வரைய போறோம் சரிங்களா இப்போ இந்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் அப்படிங்கிற லைன் தான் இப்போ இங்க வரைஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா தேர்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லைன் வரையணும் சோ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் எப்படி நம்ம லைன் வரையணும்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க சரிங்களா சோ இப்போ மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டென் எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் டென் அப்ப எக்ஸ் எங்க இருக்கீங்க இங்க அதுல மைனஸ் த்ரீ இங்க இருக்கு ஒய் வந்து மைனஸ் டென் அப்ப ஒய் மைனஸ் டென் அப்படின்னா இங்கதான் மைனஸ் டென் அப்போ மைனஸ் த்ரீக்கு நேரா மைனஸ் டென் சரிங்களா அடுத்தது என்னன்னு பாருங்க த்ரீ கமா டூ வந்து த்ரீ ஒய் டூ இங்கே இருக்கும் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி நீட்டா ஒரு லைன் வரைய போறோம் இப்போ இங்க லைன் வரைஞ்சிட்டு இதுக்கு நேரா அந்த ஈக்குவேஷனை எழுதணும் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டூ ஜீரோ சரிங்களா சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம் இப்போ இந்த மூணு லைன் நம்ம வரைஞ்சிட்டோம் அதாவது அவங்க புரியுதுங்களா குடுத்திருக்க சம்ல மூணு ஈக்குவேஷனுக்கு மூணு லைன் வந்து நம்ம கிராஃப்ல வரைஞ்சிட்டோம் இப்போ நம்மள கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த்ரீ லைன்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆக்சஸ் சரிங்களா அதே தான் தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கோடுகளும் எக்ஸ் அச்சும் இணைந்து ஏற்படுத்தும் நாற்கரத்தின் பரப்பை காண்க

அவங்க சொல்றது இந்த லைன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா வரைஞ்சிருக்கோம் இது மட்டும் எல்லாம் சேர்ந்து இது ஒரு சைட்ஸ் இருக்கா நான்கு பக்கங்கள் இருக்கிறதுனால சொல்லிடலாம் நம்ம நாற்கரம் சொல்லிடலாம் அப்ப இங்க எவ்வளவு அளவு இருக்கு பரப்பளவு இதுதான் வந்து ஏரியா ஆஃப் துவார்டிலேட்டர்ல அவங்க கேக்குறாங்க சரிங்களா சோ இப்ப இது வந்து நான் இதுல வரைஞ்சு கண்டுபிடிச்சத நீங்க வந்து கிராஃப் ஷீட்ல வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா ஆன்சர் டக்குன்னு அப்படியே கவுண்ட் பண்ண உடனே கிடைச்சிரும் அந்த பாக்ஸ் சரிங்களா சோ இப்ப பாருங்க கரெக்டா இது இது வந்து இதுக்குள்ள இந்த கிராஃப் ஷீட்டா இருந்தா இதுக்குள்ள எத்தனை பாக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எயிட் பாக்ஸஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணுங்க இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்க இருக்க பாக்ஸுக்கு இங்க சரிங்களா இதுவும் இதுவும் சேர்ந்து செவன் இதுவும் இதுவும் சேர்ந்து எயிட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்ப மொத்தம் எயிட் பாக்ஸஸ் ஏன்னா இங்க பாதி பாக்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க பாதி பாக்ஸ் இருக்கும் சோ அதை சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸா கவுண்ட் பண்ணிக்கணும் கிராஃப் ஷீட்ல வரைஞ்சிங்கன்னா அக்யூரட்டா ஆன்சர் கிடைக்கும் சோ நீங்க கண்டிப்பா இந்த சமம் வந்து கிராஃப் ஷீட்ல தான் போடணும் நான் வந்து என்கிட்ட கிராஃப் ஷீட் இல்ல இப்ப அப்படிங்கறதுனால நான் நோட்லயே வரைஞ்சு காமிச்சிட்டேன் சோ எப்படின்னு புரியுதுங்களா அந்த குடுத்திருக்க மூணு ஈக்குவேஷனுக்கும் நம்ம மூணு லைன் வரையணும் அந்த மூணு லைனும் எக்ஸ் ஆக்சிஸும் எக்ஸ் அச்சும் சேர்ந்து ஏற்படுத்துற அந்த நாற்கரத்து நாற்கரத்தின் அதாவது குவாட்டிலேட்டருடைய ஏரியா பரப்பு தான் வந்து இங்க இருக்கிறது சோ அப்ப இங்க என்ன வரும் நமக்கு எயிட் அப்படின்றது தான் நமக்கு தேவையான आंसर தமிழுல சொல்லணும்னா எட்டு சதுர அழகுகள் 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான आंसर ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் போலாம் தி சம் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இங்க என்ன சொல்றாங்கங்கறத நான் एक्सप्लेन பண்ணி டுறேன் நீங்க சம் படிச்சு நீங்க பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டூ டிஜிட் நம்பர் இருக்கு இப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கும் இங்க ஒரு நம்பர் இருக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பரை அப்படியே மாத்தி எழுதுறாங்க இங்க இருக்க நம்பர் இங்க இப்போ இங்க வந்து எக்ஸ் இருக்கு இங்க ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா இங்க ஒய் இங்க எக்ஸ் எழுதுறாங்க எக்ஸாம்பிள்க்கு இப்போ இருபத்தி ஏழு இருக்குன்னா அது என்ன பண்றாங்கன்னா அப்புறம் எழுபத்தி ரெண்டு மாத்தி எழுதுறாங்க டுவெண்ட்டி செவன

டென் எக்ஸ் டென் எழுதுவோமா சோ அதே மாதிரிதான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்க நம்பரை வந்து டென் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா அடுத்தது இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா மாறிடுச்சா அப்ப என்ன பண்ணலாம்னா டென் ஒய்

நூத்தி பத்து இங்க லெவன் வந்து முன்னாடி இருக்கும் பதினொன்னு அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வேணும்னா என்ன பண்ணலாம் நூத்தி பத்து பை பதினொன்னு ஏன்னா இங்க மல்டிபிளிகேஷன் பெருக்கல்ல இருக்க பதினொன்று இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல மாறிடும் அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூ பத்து சரிங்களா இதுல வந்து நம்ம எதை வேணா கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா டென் மைனஸ் ஒய் ஏன் அப்படின்னு புரியுதா இங்க இருக்க பிளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துடும் மைனஸ் ஒய் அப்ப இது என்னன்னா ஈக்குவேஷன் ஒன் இது ஈக்குவேஷன் டூ சமன்பாடு ஒன்னு சமன்பாடு ரெண்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்பர் டென் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா அந்த டென் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிற இந்த நம்பர்ல மைனஸ் பத்து பத்த கழிக்கிறாங்க சப்ராக்ட் பண்றாங்க நம்பர்ல இருந்து டென்ன சப்ராக்ட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க இருக்கிறதுலயும் எக்ஸ் ஒய் தான் இதுவும் எக்ஸ் ஒய் தான் சரிங்களா அந்த எக்ஸ் ஒய் ஆட் பண்ணி இங்க இருக்க இங்க இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க இருக்க நம்பரை ஆட் பண்ணி அதோட ஃபைவ் டைம்ஸ் பிளஸ் போர் ஐந்து மடங்கு மற்றும் நான்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க டிஜிட் கூட பத்த சப்ராக்ட் பண்ணிட்டா பத்த கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணி ஃபைவால மல்டிப்ளை பண்ணி பிளஸ் ஃபோர் பண்ணா இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தான் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட் சரிங்களா சோ அதை படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா டென் அப்படியே வச்சுக்கலாம் இங்க இந்த மல்டிப்ளை பண்ணலாமா இந்த என்ன வரும் நமக்கு ஈக்வேஷன்ல பிளஸ் ஃபோர் அப்ப இங்க இருக்க எக்ஸ் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம் ஒய்யையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம் அப்ப இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு நமக்கு டென் எக்ஸ் பிளஸ் ஒய்

எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா நம்ம அப்ப என்ன வரும் இங்க எக்ஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஒய் அப்படின்னு போறோம் இந்த இடத்துல ஃபைவ் இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல டென் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் சரிங்களா இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஃபைவ் இன்டூ டென் ஃபிஃப்டி ஐ பை ஐம்பது மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒய் இப்போ ஃபைவ்

அந்த மாதிரி அப்ப இங்க என்ன ஆகும் இது இந்த இடத்துல டென் எக்ஸ் வரும் இந்த இடத்துல டென் ஒய் வரும் சரிங்களா சோ அத படி போட்டு இங்க ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது அவங்க குடுத்திருக்க லைனுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா தான் வரும் சோ இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி இத சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ரெண்டு சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்து அடுத்து நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் தேங்க்யூ இன்ஃபைனைட் மேப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ